நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நெட் டிவி ஃபார் வியூ என்னுடைய வாழ்த்துக்கள். டிவி ஃபார் வியூ நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பெயர் சுகா. பாபநாசம் திரைப்படத்தின் படைப்பாக்க மேம்பாட்டு பணியினை நான் கவனித்திருக்கிறேன். பாபநாசம் திரைப்படம் தமிழ் திரைப்படங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட திரை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும். அதில் பாபநாசம் திரைப்பட குழுவிற்கு சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஒரு திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிறது என்றால் அந்த பகுதியை காண்பிப்பதில் காட்டுகிற கவனத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த மொழியிலோ உடல் மொழியிலோ அந்த பகுதியைச் சேர்ந்த மனிதர்களின் உடல் மொழியிலோ அவர்களுடைய வட்டார வழக்குகளிலோ அதிகம் நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் பாபநாசம் திரைப்படத்தில் இவை அனைத்தும் கவனிக்கப்பட்டு கவனம் செலுத்தி மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்திருக்கிறது. பாபநாசம் திரைப்படத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் முதன்முறையாக ஒரு திருநெல்வேலி மண்ணின் மனிதராக நடித்திருக்கிறார். திருநெல்வேலி மண்ணின் மனிதராக நடித்திருக்கிறார் என்றால் அதனுடைய வட்டார வழக்கு சொற்களை பேசுவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அவர்களுடைய உடல் மொழியிலும் அவற்றையும் உள்வாங்கி நடித்திருக்கிறார். திருநெல்வேலி பகுதி, அதுவும் குறிப்பாக பாபநாசம் பகுதியை சேர்ந்த மனிதர்களிடத்தில் ஒரு கேரளத்து மனிதர்களின் உடல் மொழியும் கலந்திருக்கும். அவர்களுடைய பேச்சு வழக்கு, தோள்களை லேசாக உயர்த்துவது, குலுக்குவது, அவர்கள் நடக்கிற விதம், நடந்து செல்கிற விதம், வேட்டியை அவர்கள் உடுத்துகிற விதம், இப்படி எல்லா விதத்திலும் அதில் சிறிதளவு கேரள சாயல் இருக்கும். அதே சமயம் தமிழ்மொழியை அவர்கள் உச்சரிக்கிற விதத்தில் ஒரு ராகம், அடிப்படையாக ஒரு ராகம் அமைந்திருக்கும். ஒரு வட்டார வழக்கு பேச்சை பேசுவது என்பது அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொண்டு பேசிவிடுவது ஆகாது. ஒவ்வொரு வட்டார வழக்கிற்கும் ஒரு ஒலி வடிவம் இருக்கும். திருநெல்வேலி வட்டார வழக்கை பொறுத்தவரை அப்படி ஒரு பிரத்யேக ராக அமைப்பு இருக்கிறது. அந்த ராகத்தை உள்வாங்கி பேசுவது என்பது இசை பயின்ற, தாளத்தின் அடிப்படை இலக்கணம் பயின்ற, பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி பெற்ற, தமிழகத்தின் எல்லா வட்டார வழக்கு சொற்களிலும் தேர்ந்த பயிற்சியுடைய முன் அனுபவம் உள்ள திரு கமலஹாசன் அவர்கள் செய்ததில்தான் சிறப்பே இருக்கிறது. இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பில் அவர் என்னிடம் வந்து சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த பாஷை தெரியவே தெரியாது, இந்த ஊரை தவிர எல்லா ஊர் பாஷையும் ஓரளவு நான் பேசிவிட்டேன், இந்த பாஷை பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் என்னிடம் சொல்லுங்கள், நான் திருப்பிச் சொல்கிறேன் என்றார். அவர் சொன்ன இந்த சொல்லை
ஒரு மாணாக்கன் போல் அவர் சொன்ன இந்த சொல்லை படப்பிடிப்பின் கடைசி நாள் வரை கடைபிடித்தார். அது மட்டுமல்லாமல் படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஒலி சேர்க்கையின் போதும், அதாவது டப்பிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும், எல்லா நாட்களிலும் அவர் முதல் நாள் சொன்ன சொல்லை கடைபிடித்தார். இத்தனை உயரத்தில் நீண்ட நெடுங்காலமாக அவர் அமர்ந்திருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த அர்ப்பணிப்பு தான். இதை பாபநாசம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நாங்கள் அனைவருமே உணர்ந்தோம். பாபநாசம் திரைப்படத்தை பொறுத்தவரை பொதுவாக தமிழ் திரைப்பட விளம்பரங்களில் இது ஒரு குடும்ப சித்திரம் என்கிற ஒரு பழமையான சொற்பிரயோகத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை இது உண்மையாகவே ஆத்மார்த்தமான குடும்ப சித்திரம். இது தகப்பன்களின் கதை, தாயார்களின் கதை, பிள்ளைகளின் கதை. ஆக தகப்பன்கள், தாயார்கள், பிள்ளைகள் அனைவரும் திரையரங்குக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் பாபநாசம். நன்றி, வணக்கம்.